தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட்டோட அப்டேட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட சார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷில் இருக்குமா புல்லிஷில் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலை வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பிட்காயின் யூஎஸ்டிடியோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் வந்து நான் இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெண்டு பேரல் லைன்ஸ் வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ் படி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ். ஸோ அந்த புல்லிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 19,250 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18,000 டச் பண்ணி நீங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு $17,000 அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வந்து ரீச் பண்ணியிருக்கு $17,622 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ அது எந்தெந்த டயத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயிலிங் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவை. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா October 13th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து குறைஞ்சிச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக மார்க்கெட் குறையிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருத்திட்டா வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா November 2nd வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா FOMC வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேபி மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்திட்டா வந்து பார்த்திங்கன்னா 16 நவம்பர் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா December 8th. ஸோ December 8th வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா $10,000-$14,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்பெட்டுவீனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா $22,000-$23,500 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து மேலே போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஃபேக் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஷோராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $14,000 கீழே வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய டெக்னிக்கல் அனலிஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் வந்து ஷோராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டம்ப் ஆகக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆல்ட் காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சில ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சில ஆல்ட் காயின்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது சில ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து நீங்கள் Q1T காயின் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதே சமயம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிடிசியோட விலை குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சூழ்நிலைகள் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே $14,000 இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே வரும் பட்சத்தில் டாலரோட ரேஞ்ச் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $82 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. பட் யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா around 95 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பிடிசி மார்க்கெட் வந்து குறைஞ்சிருந்தாலும் நம்மள்கிட்ட யூஎஸ்டிடி இல்லை அப்படின்னா அதோட முழு பலனை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ 95 அந்த ரேஞ்சு இல்லை 90 மேலே போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் டாலருக்கு 5 ரூபா. ஸோ நியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% 8% வந்து நம்ம ப்ரீமியம் ரேஞ்சு கொடுத்து வாங்குற லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கும். அப்போ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் $14,000 வந்தாலும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அதே ரேஞ்சுக்கான பிடிசி குவான்டிட்டிஸ் தான்
அன்னைக்கு நம்ம வாங்கினோம்னா கிடைக்கும். அதே சமயம் நம்மள்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சில காயின்ஸை வந்து மார்க் அவுட் பண்ணி நீங்கள் அந்த காயின்ஸை வந்து பை பண்ணலாம். ஸோ அந்த காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கான லிஸ்டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சில காயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஈவன் வந்து மார்க்கெட் டம்ப் ஆகக்கூடிய இந்த கேஸில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரியான காயின்ஸும் வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் படி வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா $18,000 கீழே வரும் பட்சத்தில் அதே போல் December 8th இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $14,000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்பிட்வீனில் ஒரு $23,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, $22,500 $23,000. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து டம்ப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது பிடிசியோட நிலவரங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச்சோட நிலவரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இடிஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டம்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட $800 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிருந்துச்சு, $881 அப்படிங்கிறது தான் வந்து லோ. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா $1,273 அப்படிங்கிற லோ வந்து வந்துருந்துச்சு. இப்போ $1,310 இருக்குது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இடிஹெச் 2.0 நிறைய அப்டேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச் நெட்ஒர்க்கில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் அந்த லோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்து அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா $2,023 நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $1,000 100% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து 70% வந்து டம்ப்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ அந்த $2,000 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 40% கீழே டம்ப். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து 70% வரைக்கும் டம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $900 அப்படிங்கிற ரேஞ்சு கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ $900 கீழே நியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு $800 $900 இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எப்போ அப்படின்னா அந்த December 8th அந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1,500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச் வந்து பம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ ஷார்ட் டைமாக இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,250 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,400 இந்த ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் வந்து வித்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து உங்களை ட்ரேடை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வந்து ஃபியூச்சர் ட்ரேடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லிவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து லிக்யூரிட்டி அதிகமாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்போனாலும் வந்து ட்ராப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதன் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், மார்னிங்கே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிங்கப்பூர் நிஃப்டியாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஜாப்பனீஸு நாஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3% 2% கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசன்ட் நியூஸு, அதே போல் இப்போ வந்து G20 மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்தியாவோட நியூஸஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இடிஹெச் பிடிசியோட லெவல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியும் வந்து பார்த்திங்கன்னா $250 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கூட கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த காயின்ஸை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, நன்றி, வணக்கம். We'll be right back.